வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் சில அமிக்ரூமி டிப்ஸ் பார்க்கலாம். டிப் நம்பர் 1, எப்பயுமே நம்ம ஒரு பார்ட் செஞ்சு முடித்த பிறகு கொஞ்சம் நூல் விட்டு கட் பண்ணும்போது கரெக்டான அளவு நூல் விட்டு கட் பண்ணுங்கள். ரொம்ப குட்டியாகவோ ரொம்ப பெருசாகவோ விட்டு கட் பண்ண வேண்டாம். கரெக்டாக கொஞ்சம் கூட இருந்தால் கூட பரவாயில்ல, கரெக்டான அளவு நூல் வச்சு கட் பண்ணுங்கள். இதுதான் டிப் நம்பர் 1. டிப் நம்பர் 2, அமிக்ரூமி செய்யும்போது என்ன மாதிரி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு செய்கிறவங்களுக்கு இந்த டிப் யூஸ் ஆகும். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு செய்யும்போது இந்த மாதிரி லைனாக விழுகும். அதை என்ன செய்யணும்னா, ரெண்டையுமே ஒரு சைடாக வச்சு, ஹெட் அண்ட் பாடி ரெண்டையுமே ஒரு சைடாக வச்சு நாம் ஸ்டிச் பண்ணணும். அதே மாதிரி ஹேண்ட் இருந்தாலும் பாடிக்கு கீழே அந்த ஸ்லிப் ஸ்டிச் வர மாதிரி நம்ம ஹேண்ட்ஸை பாடி மேலே வச்சு ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம ஐஸ் வைக்கும்போது, நோஸ் வைக்கும்போது இந்த ஸ்டிச்சஸ்லாம் தெரியாமல் பார்க்க அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டிப் நம்பர் 3, எப்பயுமே நாம் ஹெட், பாடி, லெக்ஸ், ஹேண்ட்ஸ் அதெல்லாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிட் நூல்ஸ் எப்பயுமே கொஞ்சோண்டு இருக்கும். அதை வந்து நம்ம என்ன செய்யணும்னா, வேஸ்ட்டாக கீழே போடாமல் ஸ்டஃபிங் கூட சேர்த்து வச்சு இந்த மாதிரி ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம். நாம் டார்க் கலர் டால் செய்யும்போது தான் இந்த ஸ்டஃபிங் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். லைட் கலர் டால்க்கு யூஸ் பண்ணால் டார்க் கலர் பிட் நூல்ஸ்லாம் லைட் கலர் வழியாக வெளியே தெரியும். ஸோ அது பார்க்க நல்லா இருக்காது. ஸோ டார்க் கலர் நூல்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி டார்க் கலரில் செய்யும்போது நாம் அந்த நூலை வந்து நம்ம ஸ்டஃபிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஒன்றும் தெரியாது வெளியே. அந்த பஞ்சு கூடைய இதையும் வச்சு நம்ம ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டிப் நம்பர் 4 பார்க்கலாம். நாம் ஃபைபர் ஃபில் வாங்கும்போது இந்த மாதிரி லூஸான ஃபைபர் ஃபில் தான் வாங்கணும். சில பேர் வந்து இந்த பில்லோலெலாம் இருக்கும்ல, ரொம்ப டைட்டான ஸ்டஃபிங், அந்த ஃபைபர் ஃபில் வந்து நம்ம வாங்கக்கூடாது. அமிக்ரூமிக்கு வந்து இந்த மாதிரி லூஸான ஃபைபர் ஃபில் வாங்கி நம்ம ஸ்டஃபிங் பண்ண தான் பார்க்க அழகாக இருக்கும். அந்த மாதிரி ஃபைபர் ஃபில் யூஸ் பண்ணால் பார்க்க நல்லாவே இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஃபைபர் ஃபில்லு வாங்குங்க எப்பயுமேவும். நெக்ஸ்ட்டு டிப் நம்பர் 5, நாம் டால்ஸ்குள்ளே எப்பயுமே ஸ்டஃப் பண்ணும்போது ரொம்ப ஃபைபர் ஃபில் எடுத்து ஸ்டஃப் பண்ணக்கூடாது. அப்படி ஸ்டஃப் பண்ணால் என்ன ஆகுனா, அந்த ஷேப் வந்து ஒரு சைடு பெருசாக ஒரு சைடு சிறுசாக அந்த மாதிரி தெரியும். ஸோ ஸ்டஃபிங் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஸ்டஃபிங் பண்ணணும். இந்த மாதிரி மொத்தமாக எடுத்து அந்த ஹோல்குள்ளே நம்ம திணிக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் ஃபைபர் ஃபில்லாக எடுத்து இந்த மாதிரி அந்த ஹோல்குள்ளே வச்சு நம்ம அந்த ஷேப்பை கொண்டு வரணும். இந்த மாதிரி குட்டி டாலாக இருந்தாலும் சரி, பெரிய டாலாக இருந்தாலும் சரி, நம்ம எப்பயுமே அந்த ஷேப்பு வர மாதிரி நம்ம எப்பயுமே ஃபைபர் ஃபில் வந்து ஸ்டஃபிங் பண்ணணும். இந்த மாதிரி தான் ஸ்டஃபிங் பண்ணணும். மொத்தமாக எடுத்து ஸ்டஃபிங் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் அது ரொம்ப ஈவனாக இல்லாமல் அன்ஈவனாக இருக்கும். சுற்றியும் எந்த ஷேப் இருந்தாலும் அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஸ்டஃபிங் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். என்னோடய FBR இன்ஸ்டா பேஜில் கூட நீங்கள் கேட்கலாம் எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர், see you all.